நேஷனல் மீடியாவே தற்போது சுச்சித்ராவோட ட்விட்டர் பக்கத்தை தான் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சுச்சித்ராவோட ட்விட்டர் பக்கத்துக்கு ஃபாலோவர்ஸ் சமீபத்தில் பயங்கர அதிகமாக இருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டமாக அந்த ட்விட்டர் பக்கம் வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கு. எதுக்காக முடக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதுல, இருந்தாலும் லெட் மீ அப்டேட் யூ. அதாவது கடந்த சில நாட்களாக வந்துட்டு சுச்சித்ரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் நடிகைகள் குறித்து பல ஆபாச புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வந்துட்டு பதிவேற்றம் செய்து வந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட ட்விட்டர் பக்கம் மிகப்பெரிய சர்ச்சையாக பார்த்துப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் தமிழ் சினிமா உலகத்துல பல சினிமா செலிபிரிட்டிஸோட அந்தரங்க வீடியோ அவங்க அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தற்போது அவர்களுடைய ட்விட்டர் பக்கம் என்னதான் முடக்கப்பட்டு இருந்தாலும் ஹேக் பண்றப்ப வந்துட்டு பல வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. அதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகை சச்சிதா செட்டி அப்படின்றவங்களுடைய முழு வீடியோ, அதாவது முழு நிர்வாண வீடியோ வந்துட்டு வெளியாயிருக்கு. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூதுக்கவும் படத்துல விஜய் சேதுபதிக்கு பேரா நடிச்சிருப்பாங்க அவங்க தாங்க. அவங்களுடைய முழு நிர்வாண வீடியோ வந்துட்டு வெளியே வந்திருக்கு. இது குறித்து அவங்க மிகவும் மன வருத்தப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களே அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில, இது நான் இல்ல, யாதோ மாஃபிங் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் போனாலும் அவங்களுக்கு தற்போது பர்சனல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கான். பல பேர் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த புகைப்படத்தில் இருப்பது அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்க தானா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இது கூட பரவாயில்ல, லேட்டஸ்டா அவங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷன் விழாவில் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மேடையில் அவங்க அமர்ந்து கொண்டிருக்கும்பொழுது பல பேர் அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பத்திரிகையாளர், தற்போது உங்களுடைய நிர்வாண படம் வெளிவந்துட்டு இருக்கே, இதை பத்தி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா கண்ணுல தண்ணி ஊத்திடுச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதை பத்தி நான் என்ன சொல்றது, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பயங்கரமா கண்ணீர் வடித்து கொண்டே மேடையிலிருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுதுங்க அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றது. மேலும் சுச்சித்ரா அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் வெளிவந்த அனைவருக்கும் இதே மனநிலைமை தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.